நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், இதில் அரைக்க பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கலர் மாறும்போது நம்ம வந்து இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. இப்போ இதை நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்கணும். வறுத்துட்டு வேக வச்சோம்னா தான் நமக்கு பருப்போட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா குக்காகி வந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். நம்ம பாசிப்பருப்பு அளந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை மாற்றி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நான் 1/4 கப் நெய் சேர்த்துருக்கேன். 1/4 கப் நெய் எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன், எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம். இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இந்த ரவையும் இந்த முந்திரி பருப்பும் நெய்யிலேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ இதில் நான் 1 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ ரவை நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ரவையோட இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும். நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா வெந்து நம்ம ஊற்றின நெய் எல்லாமே பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வந்து குக் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு ரவையும் பாசிப்பருப்பும் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்ச வெல்லத்தை வந்து இதில் ஊற்றிடலாம். இதை வந்து வடிகட்டிகிட்டே தான் ஊற்றணும். வெல்லத்தில் மண்ணு தூசியெல்லாம் இருக்கும். இப்போ வெல்லத்தை ஊற்றிட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா நெய்யெல்லாம் விட்டு வர்றதுக்கு. அவ்வளோதான், இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு நெய் எல்லாமே நல்லா விட்டு வரும். இப்போ இந்த மாதிரி நெய் எல்லாமே விட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் உக்காரை ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம பாசிப்பருப்பும் ரவையும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வெள்ளச்சக்கரை இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வந்து 3-4 நாள் வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கும், வாயில் போட்ட உடனே கரைஞ்சி போயிடும்.